ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிப்ஸ். சில பேருக்கு சாப்பிட்டதும் வயிறு எரிச்சல் வந்துடும், சில பேருக்கு வயிறு எரிச்சல் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். இந்த வயிறு எரிச்சலை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன டிப்ஸை வச்சு எப்படி சரி செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயிறு எரிச்சல் உண்டாக முக்கிய காரணமே காற்று நிரப்பப்பட்டுள்ள உணவுகளை எடுத்துக்கிறதுனாலையும், உணவுகளை ரொம்ப வேகமாக எடுத்துக்கிறதுனாலையும், எண்ணெய் பொருள் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கிறதுனாலையும் இந்த வயிறு எரிச்சல் உண்டாகும். இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து வந்தாலே உங்களுடைய வயிறு எரிச்சலும் தவிர்க்கப்படும். இந்த வயிறு எரிச்சலுக்கு சில டிப்ஸுகளும் இருக்கும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வயிறு எரிச்சல் குணமாகும். வயிறு எரிச்சலுக்கு தயிர் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டு வாங்க, அது உங்களுடைய வயிறு எரிச்சலை சீக்கிரமாகவே குணமாக்கும். அடுத்ததாக நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிறது மூலிகை தேநீர். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க, உங்களுடைய வயிறு எரிச்சலுக்கும் செரிமானத்திற்கும் ரொம்பவே இது உதவும். நீங்கள் தினசரி ஒரு வேளை நீங்கள் இதை குடித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வயிறு எரிச்சல் சீக்கிரமாகவே குணமாயிடும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பெருஞ்சீரகம். உணவுகளில் இதை நீங்கள் அதிகமாக எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இறப்பைக்கு ரொம்பவே நல்லது. இதனால் உங்களுடைய வயிறு எரிச்சல் சீக்கிரமாகவே குணமாயிடும், வயிற்றுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் உங்ககிட்ட வராது. அடுத்ததாக ஆப்பிள் சிடர் வினிகர். இதை நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் கலந்து தினசரி நீங்கள் குடித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று சம்பந்தமான எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட இருக்காது. அடுத்ததாக கிராம்பு. கிராம்பு நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்து தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையுமே உங்ககிட்ட இருக்காது, மலச்சிக்கல் வாயு போன்ற எந்த பிரச்சனையுமே உங்ககிட்ட வராது. இந்த வயிறு எரிச்சல் பிரச்சனை இருக்கவங்க தினசரி நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிறதுல நார்ச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க, இது உங்கள் வயிற்று பிரச்சனைக்கு ரொம்பவே ஒரு தீர்வை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.